வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம காரசார சமையலில் பார்க்க போகிறது ஒரு மீன் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன செய்யலான்னு பார்க்கலாம். என்ன மீன் குழம்புனா திருக்க மீன் குழம்பு பார்க்க போகிறோம். இந்த திருக்க மீன் குழம்பு வந்து நம்ம மிளகு குழம்பு மாதிரி வைக்க போகிறோம். அதை நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு பார்ப்போம். திருக்க மீன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த திருக்க மீனில் தான் இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம். அது நம்ம வந்து மிளகு குழம்பு மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னா தனியா ஒரு 1-2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம், மிளகு 1.5 ஸ்பூனு, தேங்காய், சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை, சீரகம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம வந்து ஒரு பேன் வச்சுருக்கோம், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வறுக்க போகிறோம். வறுத்துட்டு அரைக்க போகிறோம். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு அதை என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்காட்டி நம்ம வந்து புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் குழம்பு வைக்கிறதுக்கு, அதுவும் ரெடியாக இருக்குது. இப்போ இந்த வறுத்துட்டோன்னா நம்ம வந்துட்டு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன். நீங்கள் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் செய்யணுன்னா கூட செஞ்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் சூடாகட்டும். நம்ம வச்சுருக்கிறது எல்லாத்தையும் போட்டு நம்ம வறுக்க வேண்டியது தான். இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். நம்ம வேறு மிளகாத்தூள், தனியாத்தூள் வேறு எதுவுமே போட போகிறதில்ல. இந்த சாந்து வச்சு தான் நம்ம குழம்பே வைக்க போகிறோம். ரொம்ப தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும். இப்போ நல்லா இது வறுபட்டுருக்கு. இப்போ இது வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பர் வாசனையாக இருக்குது. இப்போ நிறுத்திட்டு இதை நம்ம அரைச்சிடலாம். நம்ம இப்போ வந்துட்டு இன்னொரு பேன் வச்சுட்டு நம்ம வந்து மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் வடவம் போட்டு தான் தாளிக்க போகிறேன். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா வடவை துவையல் மாதிரி சூப்பராக இருக்குது, செம்ம வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இன்னொரு கடாய் ஒன்று வச்சுட்டு நம்ம இப்போ என்ன செய்யலாம், எண்ணெய் ஊற்றலாம். வடவம் போட்டு தான் நான் தாளிக்க போகிறேன். 2 கரண்டி, 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வடவம் போடலாம். இப்போ இதான் வடவம். இந்த மாதிரி கடையில் கூட கிடைக்குது. கொஞ்சமாக வடவம் போட்டு நம்ம வந்துட்டு அடுத்தது சிவப்பு மிளகாய் ஒரு 2-3 போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டாச்சு, சூப்பராக வாசம் வருது. இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்யலாம்னா இந்த கிரேவியை அரைச்சி வச்சுருக்கிறத போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்ற போகிறோம். அவ்வளோதான். நான் வெங்காயம் வச்சுருக்கேன். வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ புளிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நான் 1 வெங்காயம் 2 தக்காளி போட்டுருக்கேன். இப்போ பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். ஏன்னா எனக்கு இந்த ஃப்ளேவர்ஸ் பிடிக்கும். நீங்கள் வெறுத்த குழம்பு வைக்கிறதுன்னா வடவும் போட்டு தாளி வச்சுட்டு நீங்கள் வெறும் அந்த சாந்து போட்டு கூட வைக்கலாம். இது நல்லா வதங்கினோன்னு நம்ம இப்போ அரைச்சதை போட்டுடலாம். கொஞ்சம் வந்துட்டு ஸ்லைட்டாக வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு கிளாஸியாக வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வதக்கிடலாம். மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே மீனில் கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கேன், இருந்தாலும் மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ இந்த சாந்து போட்டுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவி இதை ஊற்றிக்கலாம். இப்போ இதை கரைச்சி ஊற்றியாச்சு எல்லாத்தையும். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புளி கரைச்சி ஊற்றிடலாம். கரைச்சி ஊற்றியாச்சு, அவ்வளோதான். இப்போ கல் உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி, ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட மிளகு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. 75% வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துட்ருக்கு. இன்னும் 2 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம மீன் போடலாம். இப்போது நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இப்போ நம்ம 1 மீனாக போடலாம்.
ஒரு கிலோ மீன் தான் வாங்கியிருக்கேன். அதுவே எவ்வளோ இருக்குது பாருங்கள். ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த மீன். இடுப்பு வலி, கால் வலி எல்லாம் போயிடும். ரொம்ப மெடிசினல் வேல்யூ உள்ள மீன் இது. அட்லீஸ்ட் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தேவையாவது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், இந்த மீனை நான் வந்து வறுத்துட்ருக்கேன். வெறும் இது வாழை மட்டும் வறுத்துட்ருக்கேன். பசங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிவிட்டு இந்த மீன் அவ்வளோ விலை கூட கிடையாது. எப்போவுமே வந்துட்டு விலை கம்மியாக இருக்கிற மீன் ரொம்ப மெடிசினல் வேல்யூ இருக்கும். சாடன் ஃபிஷ் கூட அப்படி தான். கவலை மீனுன்னு சொல்லுவோம், அது கூட ரொம்ப மெடிசினல் வேல்யூ ஜாஸ்தி, ஆனால் அது விலை கம்மி. அதே மாதிரி தான் இந்த மீனும் அவ்வளோ விலைலாம் கிடையாது, கம்மி விலை தான். நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லது உடம்புக்கு. லேடிஸ்க்கு முக்கியமாக ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம திருக்க மீன் குழம்பு, திருக்க மீன் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது. கோல்டு இருந்தால் இந்த மாதிரி குழம்பு வச்சு, மிளகு குழம்பு வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மீன் இல்லாமல் நீங்கள் வெறுசாக கூட இந்த மிளகு குழம்பு வச்சு சாப்பிடலாம். இன்னும் இந்த மீன் வறுத்தது ஒன்றுமே கிடையாது, இதை பற்றி காட்டலையேன்னு நினைக்காதீங்க. நான் வெறும் அந்த சிக்கன் 65 மசாலா கடையில் இருக்கிறத தான் பிரட்டி போட்டு வறுத்துருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. அதனால தான் இதை ஸ்பெஷலாக நான் காட்டலை. ஆனால் இந்த மீனில் இது ரெண்டும் செய்யலான்றதுக்காக நான் அதை காட்டினேன். சூப்பராக இருக்குது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் உங்களை வந்து நான் திரும்பி சந்திக்கிறேன். பாய்.